வணக்கம் மக்களே, வாங்க நம்ம கார்டன் டூருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். இவங்கள பாத்தீங்கன்னா நம்மளோட சில்வரி ஃபர் ட்ரீ. இவங்க ஒரு பிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து அங்க பாருங்க நம்மளோட அலாஸ்கன் ஃபேன்சிய, செம்மையா இருக்காங்கள பாருங்க. எப்படி ஒரு 2 ounce இருக்கும் இந்த ஒரு காயே, இன்னும் அது ஃபுல்லா பெருசாகல, அதுக்கே இவ்வளோ பெருசு இருக்கு. அண்ணாண்ட ஒரு 3 பேர் இருக்காங்க, தெரியுதாங்களா? நான் அந்த பக்கம் போக முடியாதுங்க, அந்த மாதிரி போய் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு தான். இங்க பாருங்களேன், இது வந்து முறிஞ்சு போச்சுங்க. அது நிறைய பூவும் பிஞ்சுமா இருந்தது. இங்க பாருங்க, புதைச்சி வச்சிருக்கேன். ஒரு வேலை வந்துச்சுன்னா பாவமா போச்சு, அதனால அந்த பக்கம் போகல நம்ம. இங்க பாருங்க நம்மளோட திராட்சை கொத்து. உங்களுக்கு நல்லா வீடியோ வியூ காட்டுறமா, எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்களா? செம்மையா இருக்குங்க. அது பாருங்களேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா இருக்கு. அழகா இருக்குங்க இந்த இடமே, இந்த தக்காளியால. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம வீட்டில் முத முதல்ல காய்ச்சவங்க இவங்க தாங்க. ஹியரி சவர் ஃபர்ஸ்ட் தக்காளி. ஆனால் இவங்களை விட இவங்க பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்காங்கல்ல. இந்த தக்காளி சைஸே அவ்வளோதான் நினைக்கிறாங்க. திராட்சை பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பச்சை திராட்சை இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் பேட்டியோவில் நீங்கள் வைக்கிறதுனா இந்த தக்காளி பழம் ட்ரை பண்ணலாம். இதோடது என்ன பிராண்டுங்கிறது நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம வீட்டோட ஹெல்தியான செடி நேற்று சரிஞ்சு போச்சுங்க. ஏன் சரிஞ்சதுன்னு கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், அது கொண்ட தக்காளி இருக்குங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த தக்காளி பழம் அதை விட கொத்து கொத்தா, அது நிறைய தக்காளி பழம் இருக்கிறதுனால தாங்க முடியாமல் விழுந்துருச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைக்கணுங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே வச்சிடுறேன். இவங்க பாருங்கள், இவங்க இன்னொரு அலாஸ்கன் ஃபேன்சி பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அதோட அந்த 10 ரிலேட்ஸுங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. செம்ம ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த பழம். இது நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பெருசு இருக்குது. பார்ப்போம், பெருசு வெயில் இருந்தால் நல்லா பெருசாகுங்க. அப்புறம் நம்மளோட அந்தி மந்தாரை, இங்கே பார்த்தீங்களா முக்கு வச்சுருக்காங்க. வெளியில் நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் இருக்காங்கங்க. இங்கே பாருங்க, பாவம் அவங்கள இன்னும் நான் ரீபார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நம்மளோட புது வரவு நம்மளோட ஹெர்குலஸ் தாங்க. ஹெர்குலஸை ரீபார்ட் பண்ணியாச்சுங்க, ஒரு வழியாக ரீபார்ட் பண்ணிட்டேன். ஹெர்குலஸும் பிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க பாருங்க நம்மளோட பிங்க் அந்தி மந்தாரங்க, அது நிறைய மொக்கு வருதுங்க. ஆக்சுவலாக மொக்கு பூ நிறைய பூக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு. நான் அது என்னன்னு உங்களுக்கு ஒரு தடவை தனியாக வீடியோ போடுறேன். இதோ பார்த்தீங்களா நம்மளோட பீன்ஸ் எப்படி இருக்கார், எவ்வளோ பெருசு இருக்கார் பாருங்களா. அண்ணாண்ட நம்ம முள்ளங்கி பாருங்க, ஒரே ஒரு முள்ளங்கி செடி தான், அது எவ்வளோ பெருசு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது உள்ள அந்த முள்ளங்கி தெரியுது பாருங்க அடியில். நம்மளோட வெங்காயத்தாள், இங்க இன்னொரு பீன் செடிங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டிட்டர்னண்ட்டுங்க, ஒரு செட்டு காய்ச்சிட்டு அப்படியே செத்து போயிடும். ஆனால் இதுக்கு வந்து நான் பூ பூக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், அல்டர்னேட் டேஸ் பண்ணுறேன். அதனால என்னென்னா அது கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த செடி இல்லாமல் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த ஸ்ப்ரே அடிக்கவும் திரும்பவும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இங்கே இன்னொரு அந்தி மந்தாரை. இவங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகிறாங்க இந்த வாரம். இவங்களும் இந்த கத்திரி செடியும் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போகிறாங்க. இவங்க பாருங்கள், இவங்க 4 பேர் இருக்காங்க. அதில் 3 சில்வரி ஃபர் இருக்காங்க, 1 அலாஸ்கன் ஃபேன்சி இருக்காங்க. சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து இப்படி கத்திரி செடி வந்து பேல் ஆயிடலாம். அது என்ன காரணமாக இருக்குன்னா, ஒன்று நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுறீங்க, அப்படி இல்லைன்னா அந்த மண்ணில் சத்து இல்லை, இல்லைன்னா சூரிய வெளிச்சம் பத்தலைங்க. இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் பத்தலைங்க. ஏன்னா இந்த பக்கம் பெரிய பேக் இருக்கா, இந்த பக்கத்துலேருந்தான் வெளிச்சம் வரணும். அதை ஃபுல்லாக இதுக்கு மறைக்கிறதுனால இது இருக்குங்க.
நம்மளோட மணத்தக்காளி செடி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்களேன். அப்புறம் நம்மளோட முள்ளங்கிங்க, முள்ளங்கி விதை நீங்கள் யாரும் பார்த்தது இல்லைன்னா இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், பாருங்க எப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக பீன்ஸ் மாதிரியே இருக்குங்க. இது எப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டு கூட சமைக்கலாம். நான் இவ்வளோவும் விதைக்கு விட மாட்டேன், அதனால் வந்து இதில் நிறைய நான் பறித்து சாம்பாரோடு சேர்த்து போட்டுருவேன். அந்த பக்கம் பாருங்கள், இந்த கொத்தமல்லியில் ஒரு மூணு கன்று தாங்க முளைச்சிருக்கு. இவர் பாருங்கள் ஹார்வெஸ்ட்டே ரெடி ஆகிட்டாருங்க. நம்ம வெந்தயக்கீரை அப்படியே ஒரு பஞ்சு. அடுத்து நம்மளோட ரோஸாடி பேர்னு இருக்காங்க ரீபாட்டிங்க்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ முள்ளங்கி அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பேட்ச் காய்ச்சிருக்கா, இங்கே ஒரு பேட்ச் காய்ச்சிருக்குங்க. இவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து விதைக்கு விட்டுட்டேன், இவங்கெல்லாம் கட் பண்ணல நான். இவங்க பாருங்கள் அடுத்த பேட்ச் வெந்தயக்கீரை ரெடி ஆகிட்டுருக்காங்க. இவங்க வந்து சிகப்பு தண்டு கீரைங்க, ஆனால் வெயில் இல்லாதனால இவங்க பெருசாக முளைக்கலைங்க. நம்மளோட மைக்ரோ கிளைமேட்டுக்கு வெந்தயக்கீரை தாங்க வருது, அதனால இனிமேல் வெந்தயக்கீரை தான் ஒரே சாகுபடி. நானும் இவர் பூவை பாரு ஏதாவது சேஞ்சஸ் காட்டுவார்னு பார்க்குறேன், நோ சேஞ்சஸ்ங்க. இதே பக்கத்தில் நம்ம வளர்ந்தவர் இருக்காரு, அவர் பார்க்க கொஞ்சம் பாருங்க பாருங்க. சீத திராட்சைப்படம் அண்ட் மேலே டூ திராட்சைப்படம். இப்போ ஹைலைட்டே என்னென்னா நம்மளோட கத்திரி செடி தான். பூ பூத்துட்டாங்க, இன்னைக்கு காலையில் தாங்க பூத்தாங்க. சூப்பராக பூத்துருக்காங்கல்ல. இந்த மேலெல்லாம் என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் சொன்னேன்ல, இந்த பூ பூக்கிறதுக்காக ஒரு ஹார்மோன் ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு. வீட்லேயே செஞ்ச ஸ்ப்ரே தாங்க, அதை அடிச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இதில் பாருங்கள் புக்கு வர்றாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். இவங்க இன்னும் பூக்கலைங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க மொக்கு வச்சாங்க, ஆனால் இவங்க பூத்துட்டாங்கங்க. இவங்க இன்னும் பூக்கலைங்க, அநேகமாக நாளைக்கு பூத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெள்ளை கத்திரிக்காய் இந்த ரெண்டு செடியும் பாருங்களேன், வெள்ளை கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த செடி. இது பாருங்களேன் எவ்வளோ சின்னோண்டு இருக்குன்னு இந்த ரெண்டு செடியும். இந்த வாரத்தோட ஹைலைட் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நான் காட்ட போகிறேன் பாருங்க. நம்மளோட வெண்டிக்காய் பாருங்க, அப்படியே அடுத்த பேட்ச் எவ்வளோ முக்கு வச்சுருக்கு பாருங்க. ஒவ்வொரு அடுக்குக்கும் முக்கு வைக்குதுங்க, முக்கு வச்சு அப்படியே துளுத்துக்கிட்டு வருதுங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அப்படி தாங்க அது காய்க்கும், ஒரு அடுக்குக்கு ஒரு காய் வருங்க. இது பாருங்க இவங்களும் பூ வச்சுக்கிட்டு வராங்க. இந்த முள்ளங்கி பாருங்க, ஒரு செடி தான் எப்படி இருக்கார் பாருங்க. இந்த இவரும் சூப்பராக வந்துட்டாரு. எல்லாத்த விட ஹைலைட்டே நம்மளோட கிருஷ்ண துளசி தாங்க. இங்கே பாருங்க குறைச்செல்லாம் வந்து ஒரு 15 செடி இருப்பாங்கங்க, சூப்பராக வந்துட்டாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக கிருஷ்ண துளசியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கீரைங்கெல்லாம் பெருசாக வரலைங்க, துளசியே சூப்பராக வருது வந்திருக்காங்க. அப்புறம் நம்மளோட இந்த பேட்ச்சு பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்காங்களா, சூப்பராக எல்லாருமே காய் வச்சிட்டாங்கங்க பாருங்கள். நம்மளோட சில்வரி ஃபர் இது மாதிரி ஓவல் ஷேப்பில் வருது காய். இது பாருங்கள் நம்மளோட மல்லிகை செடி அதே ஜாடியில் தாங்க இருக்குது, வந்து ஆர்டர் பண்ணி வந்த ஜாடியிலே இருக்குது. முன்னாடி இருந்த கொழுந்தெல்லாம் செத்து போச்சு, இப்போ புதுசாக துளிர் அடிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ரீபாட் பண்ணிடலாங்க பாருங்க. நம்மளோட முள்ளங்கி விட்டாங்களா வெளியில். அப்புறம் நம்மளோட பீட்ரூட்டில் பீட்ரூட் கூடவே ரெண்டு மூணு பப்பாளி விதை போட்டிருக்குங்க, அதுவும் முளைச்சிருக்கு. அப்புறம் நம்மளோட மின்ட்டு, மின்ட்டை காட்டாமலா. ஆக்சுவலாக நம்மளோட பாட்டில் உள்ளே இருக்குல்ல அந்த கீரையை நான் எடுத்து தனியாக ரெண்டு டம்ளரில் வச்சுருக்கேங்க. அது பாருங்கள் என்ன சூப்பராக முளைச்சிருக்குன்னு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம நாற்று எடுத்து வெளில வச்சோம்னா செமையாக வந்துடுவாங்கன்னு தெரியுது. இந்த வாரம் நம்ம பசங்கள் தான் பார்த்தீங்க, எப்படி சூப்பராக இருக்காங்களா. அடுத்த வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.